சிவகார்த்திகேயனோட முதல் படத்துல ஜோடி சேர்ந்து நடிச்சவங்க தான் நம்மளுடைய ரெஜினா. இவங்க சிவகார்த்திகேயன் கூட கேடி பில்லா கிளாடிறாங்க என்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அப்ப நடிகை ரெஜினாவுக்கு அது முதல் படம், சிவகார்த்திகேயனுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாவது படம் அப்படின்னு வச்சுக்கலாம்னா பாத்துக்கோங்க. ஆனா ரெஜினா வந்துட்டு தற்போது சிவகார்த்திகேயன் பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றதை பாக்கிறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் சாரை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதாவது ஆரம்ப காலகட்டத்துல விஜய் டிவியில ஒரு சின்ன வேலையில சேர்ந்த நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அதன் பின்புதான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஆனாரு. நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஆன நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவருடைய பேச்சு திறமையினாலும் செகண்டுக்கு செகண்ட் கவுண்டர் கொடுக்கிற திறமையினாலும் ஒரு படத்தை நடிச்சாங்க. அந்த படத்தோட பேரு மெரினா. இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் அந்த அளவுக்கு பேசுற மாதிரி இல்லைனாலும் படம் நல்லாவே போச்சுங்க. எதிர்நீச்சல் என்ற படத்துல அவருடைய சினிமா வாழ்க்கையை முதல் முதல கதாநாயகனாக தொடங்கினார். அதன் பின்பு வருத்தப்படாத வாலிபர் சம்பவம். இப்படி படிப்படியாக வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கேட்டா முன்னேறி தற்போது தமிழ் சினிமாவில ஒரு உயர்ந்த நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கார் சிவகார்த்திகேயன். இவரை பத்தி ரஜினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் முதல் படத்துல சிவகார்த்திகேயனை எப்படி பார்த்தனோ தற்போது எத்தனை படங்கள் வெற்றி கொடுத்தாலும் இப்பவும் அவர் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே தான் இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் கூட இருந்தா சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியே வந்துருங்க. அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் ரொம்பவே கலகலப்பான மனிதர், கொஞ்சம் கூட தன்னிடம் ஈகோ இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்கு பயங்கரமா சோப்பு போட்டு பேசியிருக்காங்க. இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமாவில கவர்ச்சியை காட்டி முன்னேறி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரெஜினா. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச படங்கள் சரியா போல. ஆனா தற்போது நடித்து வெளிவந்த சரணன் இருக்கும் பயமே என்ற படத்துல எம்பிட்டு இருக்க ஆசா என்ற ஒரே படத்தின் மூலமா ரெஜினா அப்படின்ற பேர் வந்துட்டு தற்போது கோடம்பாக்கத்துல கொஞ்சம் வைரலா தான் பரவி வந்துட்டு இருக்கு. தற்போது இப்படி அவங்க பேசியிருக்கிறத பார்த்தா கூடிய சீக்கிரமாவே சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் நடிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.